வெல்கம் டு டேஸ்டி குக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பீக்கங்காய் பொரியல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற வெள்ளைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ சட்டி சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு, அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலைய பிச்சு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினது போதுங்க, கண்ணாடி பதளவு வதங்கினா போதும். அது கூடவே பீக்கங்காயை நறுக்கி வச்சு பீக்கங்காயும் போட்டுக்கலாம். கழுவிட்டு நான் வெட்டி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி தொளி சீச்சு மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்ப பதமாக சீக்காதீங்க, அதில் எல்லாம் போயிடும். நல்லா இப்படி சிரண்டி எடுத்தால் போதும். நம்ம கத்திட்டே கறந்துட்டே வச்சு நல்லா இந்த மாதிரி அளவுக்கு சிரண்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க, ஒரு பிஸ்னஸ் இப்போ சமையல் படித்து வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது இல்லையா, அப்போ அவங்களுக்கு தர பீக்குங்க வாங்கும்போது கொஞ்சம் கிள்ளி சாப்பிட்டு பார்த்து வாங்குங்க, கசப்பாக இருக்குங்க. எப்பயுமே பீக்குங்க வாங்கும்போது சாப்பிட்டு பார்த்து கொஞ்சோண்டு கிள்ளி வாயில் வச்சு பாருங்கள், கசந்தால் வேறு பீக்குங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பிஸ்னஸாக சமையல் படித்து வரவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல, அவங்களுக்காக நான் சொன்னதுங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்து வாங்காமல் சில பீக்கங்க நம்ம பொரியல் வைக்கும்போது கசப்பாக இருக்கும், இது வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் நான் சொன்னது. புதிய பிள்ளைகளுக்கு இந்த இதை யூஸ் ஆகும். அதேமாதிரி பிஞ்சு பீக்கங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க, ரொம்பையும் பெருசாக வாங்காமல். பிஞ்சாக வாங்கினா இந்த தொலி வச்சு பிஞ்சு பீக்கங்காயாக இருந்துச்சுனாக்கும் நல்லா நமக்கு துவையல் கூட வைக்கலாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் துவையல், பீக்கங்காயில் துவையல் வைக்கிற வீடியோ. இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன், அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் மூடி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம திறந்து கிண்டி போட்டுக்கலாங்க. இந்த வேர்வை தண்ணியெலாம் விழுந்துடும். இனி நம்ம திறந்து வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். பிடிக்கங்க, நல்லா சூப்பராக அருமையாக இருக்குங்க. சாதத்தை கூட கூட நம்ம அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரசம் சாதம் சாம்பார் சாதத்து கூடலாம். டக்குன்னு வெந்துடும் நமக்கு பீக்கங்க, ரொம்ப நேரம் நமக்கு வேகாது. இடையிலே நம்ம கிண்டி கொடுத்துக்கணுங்க, இதெல்லாம் அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. முத போட்ட பீக்கங்காய்க்கு இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சுங்க, சுருண்டு வந்திருக்கு. இப்போ அது கூடவே நம்ம காரத்துக்கு தக்கன நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு பொடிங்க, மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, சிறிய ஜீரகம் பொடி பொடித்தது கலந்து கொடுத்துக்கலாங்க. எப்பயும் ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக வச்சு சாப்பிடுங்க. சாதத்து கூட பசங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி ஒன்றுமே வேண்டாங்க, இந்த ஒரு பொரியல் மட்டும் கூட நமக்கு போதும். நம்ம இறக்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மிளகு பொடியும் ஜீரக பொடியும் போட்டு ஒரு செகண்ட் வச்சு நம்ம கிண்டி எடுத்து கொடுத்தா போதுங்க, சூப்பராக ரெடி ஆயிருங்க. அருமையான பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் லாஸ்ட்டில். அவ்வளோதாங்க, நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா. தேங்க்யூ.